பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். எஸ்எஸ்என் சர்வே திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியாக சென்று களை ஆய்வு பண்ணி அவருடைய ஆய்வறிக்கைகளை வெளியிட்டுட்டே வர்றாரு. ஒவ்வொரு தொகுதியாக நம்ம பார்த்துட்டே வரோம். இன்று இந்த காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி என்பது கடலூர் நாடாளுமன்ற தொகுதி. அந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் களம் எப்படி இருக்குது, எந்த கட்சிக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் புட்டுப்பட்டு வைக்கிறாரு அந்த காணொலி உங்களுக்காக. கடலூரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மக்கள் தொகையை பார்ப்போம். மக்கள் தொகையை பொறுத்துள்ள மிகப்பெரிய இனங்களாக தொகுப்புனா வன்னியர். வன்னியர்னா ஒரே டைப் தான், சிலர் இடத்துல படையாச்சிம்பாங்க, வன்னியர் இருப்பாங்க, இப்படி பெயர் வேறையாக இருந்தாலும் அவங்க ஒரே வன்னியர் தான் அந்த வன்னியர் தொகுப்பு. அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி அந்த சமூகங்கள், அதில் பார்த்தீங்கன்னா அது பெரிய ஏறக்குறைய வன்னியர் இணையாக தான் இருக்காங்க. இணையாக இருக்கலாம், சற்று கூட கூட இருக்கலாம், ஏன்னா அதில் மூணு பிரிவு வந்துடுறாங்க இல்லையா. பறையிறன மக்கள் மிக அதிகமாக இருக்கிறாங்க. அதுக்கடுத்த நிலையில் இவங்க தேவேந்திரகுலமும் இருக்காங்க, அருந்ததியரும் பரவலாக அங்கங்கே ரெண்டு இதுவும் காணப்படுறாங்க, ஆனால் அதிகம் பறையிறன மக்கள் தான். சரி, இது வந்து இந்த ரெண்டு தான் மிகப்பெரிய இனம். இதுக்கடுத்து செகண்ட் ஸ்டேஜில் இனங்களை பார்த்தா பிள்ளை முதலியார் இருக்காங்க இல்லையா, அந்த குரூப் வந்து இரண்டாம் நிலையில் ஒரு பெரிய இனமாக இருக்குது. அதே மாதிரி அனைத்து செட்டியாருங்கிற பிரிவு இருக்கு இல்லையா, தமிழ் தெலுங்குன்னு பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்க கம்மியாக தான், ரொம்ப கம்மி, ஆனால் தமிழும் தெலுங்கும் பேசுகிறக்கூடிய செட்டியார்கள் எல்லாம் பரவலாக இருக்காங்க. ஆக அனைத்து செட்டியாருங்கிற ஒரு குரூப்பும் ஒரு பெரிய லெவல் தான். ஏன்னா பிறகு வந்து நாயுடு, நாய்க்கர், ஒட்டர், இந்த ரெட்டி இவங்க எல்லாம் சேர்த்தா இது ஒரு குழுமமாக சொல்ல முடியுது. இதுவும் ஒரு பெரிய இரண்டாம் நிலை பெரிய இனமாக சொல்லலாம் அந்த குழுமத்தை. இதெல்லாம் இதை தொடர்ந்து அப்படியே பெரிய இனங்களாக யார் இருக்காங்கன்னா உடையார், யாதவர், தேவர். அந்த ஏரியாவில் இவ்வளோ கணிசமாக இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சாம்பில் வர்றப்போ தேவர்னு சொன்னவங்க இருக்காங்க, மரவர்னு சொல்கிறாங்க, பிகேன்னு சொன்னாங்க, இப்படி பல பிரிவில் தேவர்களும் பரவாயில்லாத சாம்பில் வந்திருக்கு. ஏன்னா அப்பா இருக்காங்கன்னு தான் அர்த்தம் அந்த பகுதிகளில். அப்புறம் நாடார், நாடாரும் இப்படி நம்ம வரிசைப்படுத்திடலாம். இதில் இந்த முஸ்லீம் சிறுபான்மையும் ஒரு பெரிய தொகுப்புன்னு சொல்லணும், ஏன்னா அதை முதலே சொல்லியிருக்கேன்னு இப்போ சொல்கிறேன். முஸ்லீம் சிறுபான்மைங்கிற அந்த தொகுப்பு, அதாவது கிறிஸ்டின், ரெண்டும் சேர்ந்த ஒரு தொகுப்பும் நிச்சயம் ஒரு பெரிய வாக்கு வங்கி தொகுப்பு தான். இது தவிர எல்லா தொகுதியிலையும் சிறு சிறு இடங்கள் நிறையா இருக்கு இல்லையா, கிராமங்கள் நான் பார்த்தேன் இல்லையா, அந்த கிராமங்களில் எத்தனை கிராமம் பார்த்தங்கிறத சொல்லிடுறேன். அந்த பார்க்கப்பட்ட கிராமங்கள் 17 இந்த கடலூரில். அது எதுனா துறையூர், வெண்கரும்பூர், பெண்ணாடம், தொழார், கொடிக்கலம், ஆவினன்குடி, இறையூர், மேல்பாட்டம்பாக்கம், மருங்கூர், மடக்குத்து, ஆபத்தரானபுரம், காடாம்புளியூர், பிள்ளையார்புரம், வடலூர், நெல்லிக்குப்பம், திட்டக்குடி, இதெல்லாம் பெரிய ஊருக பேரூராட்சி, இதெல்லாம் பேரூராட்சி, இதில் ஒன்று நகராட்சி வரும் போல் அதையும் இதிலேயே சேர்த்துட்டேன். ஏன்னா திட்டக்குடி, தொழுதூர், இந்த 17 ஊர்களில் பிஜேபி 14 ஊர்களில் இருக்கிறது. காரணம் கொஞ்சம் கடலூரில் பிஜேபி கிராமப்புறங்களில் வீக்காக தான் இருந்தது. ஏன்னா நாம் தமிழரும் 15, அவங்களும் ரொம்ப வலிமன் கிராமங்களில் சொல்ல முடியல. தேமுதிக மட்டும் இந்த 17 ஊரில், 17 ஊரில் இருக்குது, மிக வலிமைன்னு இல்லை, ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்குது, ஆனால் 17 ஊர்லேயும் இருக்கிற ஒரு கட்சியாக தேமுதிக. காங்கிரஸும் இந்த இந்த நான் பார்த்த இந்த மண்டலம் அந்த கடலூரில், கடலூர் டவுனாகட்டும் இதாகட்டும் பரவாயில்லாமல் ஸ்ட்ரென்த்தில், கடலூர் தொகுதியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் ஓரளவு பரவாயில்லாமல் வலிமையுடன் இருந்தது. அதனால் அது வில்லேஜ்லேயும் 13 வில்லேஜ்களில் காங்கிரஸ் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 17 ஊர்களில் இருக்கிறது. அதை போலவே சில ஊர்களில் பார்த்தா முழுக்க முழுக்க வன்னியர் தான். ஏன்னா காலனின்னு இருந்தால் ஒரு 5 வீடு 10 வீடு இருப்பாங்க மிக குறைவாக, அது மாதிரி பிற ஜாதி ஏதாவது செட்டியார் 2 வீடு, இப்போ ஏதோ அப்படி 2 வீடு 4 வீடுன்னு இருப்பாங்க. 95% வன்னியர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரி கிராமங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ நம்ம பார்த்த ஏரியாவில் கொஞ்சம் மாதிரி, ஆனால் பாமக பார்த்தீங்கன்னா 15 வில்லேஜ் தான். காரணம் ஏதோ 2 வில்லேஜில் வன்னியர் சமூக மக்கள் இல்லை. கடலூர் மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியும் கிராமங்களில் ஓரளவு இருக்கின்றார்கள், 11 ஊர்களில் இருக்கின்றார்கள். டிடிவி ஓபிஎஸ்க்கும் பெயரளவில் ஒரு 5 ஊர்களில் இருக்கின்றார்கள். மதிமுகவும் பெயரளவில் 5 ஊரில் இருக்கின்றார்கள். தாவாக்கா தமிழ் அந்த வேல்முருனுடைய தமிழக வாழ்முறைமை கட்சி இந்த 17 ஊரில் 8 ஊரில் அமைப்பு செயல்படுகின்றனர். இதுதான் கட்சிகளுடைய இந்த 17 ஊரில் இருப்புங்கிறது இதுதான். ஏன்னா இந்த நிலை சரி, இதில் அந்த இந்த நிலை வந்து இருப்பு நிலையை பார்த்துட்டோம். பொசிஷன் பார்த்தா உங்களுக்கு கட்சிகள் இந்த சிறு இது எல்லாமே நான் சிறு கட்சி நினச்சி எடுத்து தான் பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொசிஷன் பார்க்குறப்பே பலம் என்ன ஒவ்வொரு கட்சிக்கும், இது நல்ல பலம் உள்ள கட்சியாக கிராமங்களில், சுமாரான பலமாக இல்லை அதுக்கும் குறைவாக இருக்கிற பலமானு தெரிஞ்சிடும்.
மூணாவது இடத்துல யார் வர்றாங்கன்னா பிஜேபி ஒரு ஊரில் மூணாவது இடம், நாம் தமிழர் ஒரு இடத்துலையும் இல்லை, தேமுதிக இரண்டு ஊரில் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆறு ஊர்களில் மூன்றாம் இடம், பாமக நான்கு ஊர்களில் மூன்றாம் இடம், தமிழக வாழ்வு உரிமை கட்சியும் ஒரு இடத்தில் மூன்றாம் இடம். இது மூணாம் இடம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்னொன்னே சொல்லணும், முதலிடத்துலையும் இந்த சிறு கட்சி இருக்கு, சிறு கட்சி தான், ஆனால் கிராமத்தில் முதலிடம், அதை நான் சொல்ல விட்டுட்டேன். பாமக இரண்டு ஊரில் முதலிடம், திமுக அண்ணாதிமுக ரெண்டையும் பெண்ணுக்கு தள்ளிடுது, தள்ளிட்டு ஃபர்ஸ்ட்டு பாமக தான், பிறகு தான் திமுக அண்ணாதிமுக, அப்படி இரண்டு ஊரில் பாமக இருக்குது. அதே மாதிரி இரண்டாவது இடத்துல, அதாவது ஒரு பெரிய கட்சியை பின்னாடி தள்ளிடுறாங்க, செகண்ட் பொசிஷனில் இந்த சின்ன கட்சி வருது. அது எப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு ஊரில் இரண்டாம் இடத்துல இருக்காங்க, ஏன்னா பாமக இரண்டு ஊரில் இரண்டாம் இடத்துல இருக்காங்க. ஆக பெரிய கட்சியவே இவங்க இந்த நான் சொன்ன இந்த ரெண்டு ஊர்லேயும் பின்னுக்கு தள்ளுறாங்க, ரெண்டு மூணு மொத்தம் ரெண்டு அஞ்சு ஊரில் அவங்களுக்கு பின்னி தள்ளுறாங்க இந்த ரெண்டு பேரும். ஏன்னா இது ரைட்டு. அடுத்து நான்காம் இடம், நான்காம் இடம் பார்த்தா பிஜேபி இல்லை, நாம் தமிழர் இல்லை, தேமுதிக ரெண்டு ஊரில் நான்காம் இடம், காங்கிரஸ் ஒரு ஊரில் நாலாம் இடம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏழு ஊர்களில் நான்காம் இடம், பாமக நான்கு ஊர்களில் நான்காம் இடம், தமிழக வாழ்வு உரிமை கட்சி ஒரு ஊரில் நான்காம் இடம். இது நான்காம் இடம். ஐந்தாவது இட பொசிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு ஊரில், நாம் தமிழர் ஒரு ஊரில், அந்த ஐந்தாம் இடத்துல பார்த்தா தேமுதிக ஏழு ஊரில் இருக்காங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னென்னா தேமுதிக அந்த பெரிய அந்த சின்ன கட்சிகளில் வலிமை குறைந்ததாக இருந்தாலும் ஒரு ரேங்கில் வந்து உட்கார்ற அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காங்க, ஏழு ஊரில் இருக்காங்க. காங்கிரஸ் இரண்டு ஊரில் இருக்காங்க ஐந்தாம் இடத்தில், விசிகாவும் ஐந்தாம் இடத்தில் இரண்டு ஊர்கள், பாமக ஐந்தாம் இடத்தில் ஒரு ஊர், கம்யூனிஸ்ட்டும் ஐந்தாம் இடத்தில் ஒரு ஊர். இது ஐந்தாம் இடம். ஆறாம் இடம் ரேங்க் பார்த்தா பிஜேபி ரெண்டு ஊரில் ஆறாம் இடம், நாம் தமிழர் மூணு ஊரில் ஆறாம் இடம், தேமுதிக ரெண்டு ஊரில் ஆறாம் இடம், காங்கிரஸ் ஆறு ஊரில் ஆறாம் இடம், பாமக ஒரு ஊரில் ஆறாம் இடம், தமிழக வாழ்வுமுறை கட்சியும் ஒரு ஊரில் ஆறாம் இடம். இது வந்து இந்த ரேங்க் பொசிஷன். ஏன்னா இதுலேயே தெரியும் உங்களுக்கு ஓரளவு என்னதான் இருந்தாலும் பாமக விசிகா வலிமையாக இருக்குது, அதுக்கு அடுத்த நிலையில் ஒரு வலிமைன்னு பார்த்தா நமக்கு வர்றது தேமுதிக. ஏன்னா ஆறாம் இடம் அஞ்சாம் இடத்துல இத்தனை ஊர் இருக்குது, பிறகு மூணு நாலு ஒன்று ரெண்டு இருக்குது, அப்போ அது வந்துடுது. நாம் தமிழர் இந்த கிராமங்களில் 15 சாம்பிள், இது பெர்சன்டேஜ் இல்லை, 15 சாம்பிள் இந்த கிராமங்களில் நாம் தமிழருக்கு வந்தது. அது யாரிடமிருந்து வந்தது என்றால் எஸ்சி என்று சொன்னவங்க, ஏன்னா பிரிவு சொல்லாமல் சொல்கிறாங்க, ஆறு பேர், பறையர் என்று சொன்னவர்கள் எட்டு பேர், ஆக வன்னியர் ஒருவர். 15 சாம்பிள் வந்திருக்கு, ஒருத்தர் வன்னியர் நாம் தமிழர் இருக்காரு, மீதி 14 எஸ்சி பிரிவு. தேமுதிக 21 ஓட்டு வாங்கியிருக்கு. இந்த 21 ஓட்டு யார்கிட்ட வாங்கியிருக்குன்னா அவங்களும் பறையர் சமூகத்தில் 8 வாக்குகளும், எஸ்சிஏ அதாவது அருந்ததி இருக்கிறோம் இல்லையா அதில் 2 வாக்கும், வன்னியரிடம் 4 வாக்கும், செட்டியாரிடம் 4 வாக்கும், நாயுடுகளிடம் 3 வாக்கு, இப்படி 21. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 21 சரிபாதி 8-2 10 ஓட்டு பட்டியலின ஓட்டை தான் தேமுதிக வாங்குது. மீதி 11 ஓட்டை பார்த்தீங்கன்னா வன்னியர், செட்டியார், நாயுடு மூணு பேருகிட்டையுமே ஈக்குவலாக வாங்குது. அப்போ இந்த இண்டிகேஷன் உங்களுக்கு தெரியுதா, நாம் தமிழருக்கு என்ன ஆதரவு பேஸ், தேமுதிக என்ன ஆதரவு பேஸுங்கிறது இதுலேயே உங்களுக்கு வரும். பிற கட்சியையும் அதேமாதிரி பார்ப்போம். பார்த்தா காங்கிரஸில் காங்கிரஸ் 14 ஓட்டு சொன்னால ஏற்கனவே காங்கிரஸ் இந்த பகுதியில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, கிராமங்கள் இந்த பகுதின்னு 14 ஓட்டை காங்கிரஸும் வாங்குது. அந்த 14 முதலியார் 3, பிள்ளை 4. நான் பரவாயில்ல இந்த இடம் பார்க்குறப்ப அந்த காங்கிரஸ் எங்கே போனாலுமே அவங்களுக்கு கை கொடுக்கறது இந்த முதலியார் பிள்ளைவாள், இந்த ரெண்டு சமூகங்களில் கணிசமான ஓட்டு அதில் வருது காங்கிரஸுக்கு. திமுகவுக்கும் இந்த பிரிவு தான் அவன் கை கொடுக்குது, அதுக்கடுத்து காங்கிரஸுக்கும் இந்த பிரிவு. ஏறக்குறைய 7 ஓட்டுனா சரிபாதி ஓட்டு முதலியார் பிள்ளையில் காங்கிரஸுக்கு வந்துடுது. வன்னியரும் 4 ஓட்டு போடுறாங்க, செட்டியார் 1 ஓட்டு, பட்டியலினம் 1 ஓட்டு, முஸ்லீம் 1 ஓட்டு, காங்கிரஸுக்கு 14 ஓட்டு. இந்த மாதிரி வந்தது டிடிவிக்கும் இந்த பகுதியில் அதிசயமாக ஒரே ஒரு ஓட்டு, அது வன்னியர் ஓட்டாக வந்தது. மதிமுகவுக்கும் ஒரு ஓட்டு இந்த பகுதியில் கிடைச்சது, அது வந்து செட்டியார் ஒருத்தர் போட்டிருக்காரு. பிறகு வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சமூக வாக்காப்பு. கம்யூனிஸ்ட்டும் ஏன்னா 3 ஓட்டு வந்திருக்கு, 3 பட்டியல் சமூக வாக்காவே வந்திருக்கு கம்யூனிஸ்ட்டுக்கு. தமிழக வாழ்வு உரிமை கட்சிக்கு 8 சாம்பிள் வந்திருக்கு,
அது எட்டுமே வன்னியர் தான். இப்போ நான் கடைசியாக கூறுற மூணு கட்சியுமே ஒரே சமூகமாக போயிடும். அதனால் இதில் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. வன்னியர் தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு 35 வாக்குகள் இங்கே வந்திருக்கின்றன. ஆக கிராம பகுதி இந்த 17 பார்த்தா பெரிய கட்சியாக இருப்பது விடுதலை சிறுத்தையும் பாமக. விடுதலை சிறுத்தைக்கு 35 சாம்பிள் வந்திருக்கு. ஏன்னா அது நான் இனமே பிரிக்க வேண்டியதில்லை. அது பாவம் எல்லாமே வந்து அந்த சமூக மக்கள், பரையர் சமூக மக்களுடைய வாக்குகள். அதே மாதிரி பாமகவுக்கு அது ஏறக்குறைய இணையாத்தான் 36 வாக்கு. இது 35, அது 36 வருது. இந்த 36 ஒன்லி வன்னியர் வாக்கு தான். தேமுதிகவுக்கு நீ ஓட்டுக்கு போடுறேங்கிற முதலையே ஏற்கனவே போட்டாலா இல்லை புதுசாக இல்லை இது வரைக்கும் போடாமல் இப்போ தான் போட போறியாங்கிற அந்த கேள்வியை கொண்டு வந்தேன். அது வரப்போ பொதுவாக அந்த இப்போ லாஸ் பார்ப்போம் இல்லையாவோ, இந்த 17 கிராமத்தில் எந்த கட்சி லாஸ் ஆகுது எந்த கட்சி ப்ளஸ் ஆகுதுங்கிற அதை முதல்ல பார்த்துருவோம். திமுக வந்து 9 ஓட்டை லாஸ் பண்ணுது, அண்ணாதிமுக 2 ப்ளஸ் பண்ணுது, 2 கழிச்சிட்டா -7ங்கிறது திமுகவுடைய நிலை. ஏடிஎம்கே பார்த்தா 10 ஓட்டை லாஸ் பண்ணுது, 10 ஓட்டில் திமுகவுக்கு 2 போகுது, நாம் தமிழர் வாங்கலை. பிஜேபி 5 ஓட்டை வாங்குது, தேமுதிக 3 ஓட்டை வாங்குது அண்ணாதிமுகிட்டிருந்து. பிஜேபி வாங்குதுன்னா கூட்டணியில் இருந்துட்டு வெளியே வந்து வாங்குது, ஆனால் தேமுதிக கூட்டணியில் இல்லை 21, ஆனால் 3 ஓட்டை தேமுதிக வாங்குது. அது மாதிரி தான் அந்த திமுக 9 எப்படி பிரியுதுன்னு பார்த்தா மைனஸு, அண்ணாதிமுக 2 வாங்குது திமுகிட்டிருந்து, ரெண்டு பேரும் கரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் ஆகிறாங்க. அங்கேருந்து 2 இங்கிட்டு வருது, இங்கிட்டிருந்து 2 அங்கிட்டு போகுது. ஏன்னா நாம் தமிழர் திமுகிட்டிருந்து 4 வாக்குகளை வாங்குகிறது, பிஜேபி 1 வாக்கு வாங்குது, தேமுதிக 2 ஓட்டை வாங்குது. இதுதான் வந்து அந்த கட்சி இழக்கிறதும் இந்த பிற கட்சி எது இது வாங்குதுங்கிறது. இதில் பார்த்தா நான் இப்போ ஏற்கனவே சொன்ன அந்த திமுக மொத்தத்துக்கு -7, அண்ணாதிமுக மொத்தத்துக்கு -8, ரெண்டுமே மைனஸ் ஈக்குவலாக இருக்காங்க. இதில் கெயின் யாருன்னா நாம் தமிழர் +4, பிஜேபி கெயின் +6, தேமுதிக கெயின் +5. இதுதான் கெயின் ரிசல்ட்டு. இதுலேருந்தே உங்களுக்கு எப்படி திமுக அண்ணாதிமுக தான் இழக்கும் கட்சிகள், அதிலிருந்து வாங்கக்கூடிய பெறக்கூடிய சிறு கட்சிகளை நேற்று தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். இப்போ இதுலேயே உங்களுக்கு புரியும் தேமுதிக எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது. இந்த ஓட் டேன் முன்னையெல்லாம் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி எடுக்கிறப்பெல்லாம் பாஜக வாங்கும் இந்த இழக்கிற பெரிய கட்சி வாங்குறத பாஜகவும் இது நாம் தமிழர் மட்டும்தான் வாங்கிச்சு. இப்போ தான் இந்த 2-3 மாதமாக தான் அவர் இறக்குறதுக்கு முதலிருந்தே இந்த பேட்டர்ன் மாறிடுச்சு, மாறி இந்த மாதிரி வருது. இப்போ இதில் இன்னொரு அந்த புது உறவான்னு ஒரு கொஸ்டின் வச்சோம் இல்லையா, இவங்க தேமுதிக வாங்கின 21 ஓட்டில் இந்த ஓட்டனும் பார்த்துட்டான். இது வரைக்கும் திமுகன்னா இது வரைக்கும் நான் தேமுதிக போட்டதே இல்லை, இப்போ தான் புதுசாக போடுறேன். அதாவது இந்த வேற கட்சியிலேருந்து வந்தாங்க பார்த்தீங்களா, இல்லை வேற ஓட்டோ புதுசாக போடுறேன்னு சொன்ன இந்த 21 ஓட்டில் 4 ஓட்டு வந்து இது வரைக்கும் நான் தேமுதிக போட்டதில்லைங்க, இந்த தடவை தான் போட போறேங்கிறான். சமூகங்கள், ஒவ்வொரு பெரிய சமூகமும் கட்சிகளுக்கு எவ்வாறாக வாக்களிக்கின்றது என்பதனை பார்க்கலாம். வன்னியர் வாக்கை முதலில் எடுத்துக்கொள்வோம். வன்னியர் வாக்குகளில் திமுக 21% வாக்கையும் அதிமுக 23% வாக்கையும் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இரண்டுமே சமமாக. இதில் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பிற வட ஆரணி காஞ்சிபுரம்லாம் நம்ம பார்க்குறப்ப திமுக குறைவாகவும் அதிமுக அதிகமாகவும் வன்னியர் வாக்கை பெற்றது. பாரதிய ஜனதா கட்சி 7% வாக்கையும், இது எப்பயும் போல் கொஞ்சம் வீக்கு தான். தேமுதிக 3% வாக்கையும், நாம் தமிழர் 1% வாக்கையும், காங்கிரஸ் 2% வாக்கையும், டிடிவி தினகரன் 1% வாக்கையும், பாமக 42% வாக்கை பெறுகிறது. அடுத்ததாக பட்டியல் சமூக வாக்கு நிலை. இதில் பார்த்தீங்கன்னா திமுக 20% வாக்கையும் அதிமுக 21% வாக்கையும் ஏறக்குறத்தால் 2 கட்சியும் சமமாக தான் வாங்குது. பாரதிய ஜனதா இந்த வடமண்டலத்தில் குறைவாக வாங்கும், அதே தான் 4% வாக்கைத்தான் பெறுகிறது. தேமுதிக 7% வாக்கையும், நாம் தமிழர் 18.5% வாக்கு, ஏறத்தால திமுக அதிமுகவுக்கு இணையாக நெருக்கி வாங்குது. ஆனாலும் பிற எம்பி தொகுதியில் கம்பேர் பண்ணுறப்ப இது நாம் தமிழர் இங்கு குறைவு தான். காங்கிரஸ் 0.5% வாக்கையும், கம்யூனிஸ்ட் கட்சி 2% வாக்கையும், இசிக 27% வாக்கையும் பெறுகிறது. பிள்ளை முதலியார் என்ற வாக்குகள், இதில் திமுக வந்து 59%, அதிமுக குறைவாக 13%,
பிஜேபி 10%, தேமுதிக எந்த வாக்கையும் பெறவில்லை, நாம் தமிழரும் பெறவில்லை, காங்கிரஸ் 18%. இந்த பாராளுமன்றத்தில் பிள்ளை முதலியார் வாக்குகள் கணிசமாக அந்த பாரம்பரிய ட்ரேட மாதிரியும் காங்கிரஸில் இன்னும் இருக்காங்க. அதனால் காங்கிரஸ் 18% வாக்கை இந்த பாராளுமன்றத்தில் இந்த சமூகத்தில் பெறுகிறது. சரி, இதுக்கடுத்து அனைத்து செட்டியார்கள். அனைத்து செட்டியார்களை பார்த்தீங்கன்னா திமுக 19%, அண்ணாதிமுக 33%. பொதுவாக என்னமோ செட்டியார்கள் அதிமுகவில் கொஞ்சம் பிரியமாக இருக்கிற மாதிரி தான் அந்த ரிசல்ட் வந்தது. பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு 25% வாக்கையும், தேமுதிக 14% வாக்கையும், காங்கிரஸ் 9% வாக்கையும், இவ்வாறு செட்டியார் சமூக மக்களின் வாக்குகள் பிரிந்த உள்ளன. அடுத்தது நாயுடு நாயக்கரின வாக்குகள். இதில் திமுக 24% வாக்கையும், அதிமுக 20% வாக்கையும், பாரதிய ஜனதா கட்சி 12% வாக்கையும், தேமுதிக 36% வாக்கையும், காங்கிரஸ் 4% வாக்கையும், கம்யூனிஸ்ட் 4% வாக்கையும் பெற்றுக்கொண்டன. இதில் பார்த்தீங்கன்னா அதிகம் வாங்கினது தேமுதிக 36, அதாவது 3 ஓட்டுன்னா அதில் 1 ஓட்டை தேமுதிக பெற்றுக்கொள்கிறது. அடுத்தது யாதவர் சமூகம். யாதவர் சமூகம் பார்த்தீங்கன்னா திமுக 50% வாக்கையும், ரொம்ப வலிமையாக யாதவர்கிட்ட திமுக தான் இருக்குங்க, அதிமுக 30% வாக்கையும், பிஜேபி 20% வாக்கம், இந்த 3 தான் வந்தது யாதவர் சமூகத்தில். அடுத்தது ரெட்டியார் சமூகம். ரெட்டியார் சமூகத்தில் பார்த்தா திமுக தான் மிக அதிகமாக 60% வாக்கையும், அதிமுக 10% வாக்கையும், பிஜேபி 30% வாக்கையும் பெற்றது. உடையார் சமூகம். உடையார் சமூகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக 48, அங்கேயும் திமுக செல்வாக்கோடு இருக்குது, 48% வாக்கையும், அதிமுகவும் ஓரளவு பரவாயில்ல 36% வாக்கையும், பாரதிய ஜனதா கட்சி 8% வாக்கையும், தேமுதிகவும் 8% வாக்கையும் பெற்றது. இதுக்கடுத்து தேவர் சமூகம். திமுகவிற்கு 40% ஆதரவும், அதிமுகவுக்கு 60% ஆதரவும் இந்த தேவர சமூக மக்கள் இங்கு வாக்களித்தனர். நாடார் எப்படி இருந்தாங்கன்னா திமுகவிற்கு 20% வாக்கும், அதிமுகவிற்கு 20% வாக்கும், அதே சமயம் பிஜேபிக்கு 50% வாக்கும், தேமுதிகவிற்கும் ஒரு 10% வாக்கும் அளித்துள்ளனர். நாடார் சமூகத்தில் நாம் தமிழர் பெறலை, இதை குறிப்பாக பார்த்தாங்க. இது தவிர நம்ம பார்க்குறது முஸ்லீம். முஸ்லீம் வாக்குகளை பார்த்தா திமுக 84% முஸ்லீம் வாக்கை பெறுகிறது, அதிமுக 8% வாக்கை பெறுகிறது, தேமுதிக 4% முஸ்லீம் வாக்கையும், காங்கிரஸும் ஒரு 4% முஸ்லீம் வாக்கையும் பெறுகின்றன. இது வந்து சமூக ரீதியாக நம்ம பார்த்தது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறோன்னா பண்ருட்டி நகரத்தில் கிடைச்ச சாம்பிள், அந்த சாம்பிள்களில் இந்த சிறிய கட்சிகளை மட்டும், அந்த எத்தனை சாம்பிள் கிடைச்சது, அது என்னென்ன பிரிவு சமூகங்களிலிருந்து கிடைச்சதுன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு விளக்கி. நாம் தமிழருக்கு வந்து இந்த பண்ருட்டி நகரத்தில் எடுக்கிறப்போ ஒரு 7 சாம்பிள் நாம் தமிழருக்கு வந்தது. அந்த 7 சாம்பிளில் எஸ்சின்னு பதிவு பண்ணவங்க 5, பிஆர்னு பதிவு பண்ணவங்க 1, பிஎல் அதாவது பல்லர்னு அவங்கள அந்த ஏரியாவில் அவங்க தேவேந்திரனே சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க, ஏன்னா பல்லர்னு பதிவு பண்ணவங்க 1, மொத்தம் 7 வாக்குகள், 7 பட்டியல் சமூக வாக்கைத்தான் அவர் பெற்றிருக்கிறார். சரி, தேமுதிக 3 ஓட்டு வாங்கியிருக்கு, நாம் தமிழர் 7, அதில் பாதி கூட வாங்கலை தேமுதிக, இங்கே 3 ஓட்டு தான் வாங்கியிருக்கு. 3 ஓட்டுலையும் 1 ஓட்டு வந்து பரையர் சமூக வாக்கு, 2 வாக்குகள் உடையார் சமூக வாக்கு, இந்த மாதிரி 3 ஓட்டை வாங்கியிருக்கு. காங்கிரஸ் 1 ஓட்டு தான், அது பிள்ளை சமூகத்திலேருந்து வாங்கியிருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியும் 1 ஓட்டு வாங்கியிருக்கு, அது எஸ்சி சமூகத்திலேருந்து வாங்கியிருக்கு. விசிகாவும் 4 ஓட்டு தான், பாமகவும் 4 ஓட்டு தான். ஓட்டன் இந்த லாஸ் இருக்கு இல்லையா, எது எப்படி ஆகிருக்குன்னு பார்த்தா திமுக லாஸுங்கிறது -3, அதிமுக லாஸ் -2, பாமக லாஸ் -2, அதில் பிஜேபி கெயின்ங்கிறது 4 வாக்கு, நாம் தமிழர் கெயின் 3 வாக்கு, இந்த 2 தான் கெயின் வாங்கியிருக்கு.
ஆனால் ஒருத்தர் புது ஆள் தேமுதிக போடுறோன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து இந்த பண்ருட்டியில் கிடைச்ச வாக்குகளும் அதில் கிடைத்த இந்த உளவியல் விஷயங்களும் இதுதான். அதில் இறுதி ரிசல்ட்டை பார்க்குறப்ப முதல்ல கடலூர் நகரத்தை பொறுத்தளவில் இந்த சிறு கட்சிகளில் நாம் தமிழருக்கு 12 வாக்குகள் கிடைத்தன. ஏன்னா அந்த 12 வாக்குகளில் எந்த பிரிவினர் வாக்களித்திருக்காங்கன்னா எஸ்சின்னு சொன்னவங்க ஒரு 7 பேர், எஸ்சி 7, மீனவர் 2, ஜாதி சொல்லாதவர் ஒரு 3, மொத்தம் 12 சாம்பில் நாம் தமிழர். தேமுதிகாவை பார்த்தோம்னா 7 சாம்பில் தேமுதிகாவுக்கு வந்திருக்கு. 7 சாம்பிளில் 6 ஆதரவுன்னு பார்த்தா எஸ்சி என்று கூறியவர்கள் 2, நாயுடு என்று கூறியவர்கள் 2, ஒட்டர் என கூறியது 1, நாடார் 1, பிகே 1. ஆக மொத்தம் 7 சாம்பில் இந்த மாதிரி தேமுதிக ஆதரவாக வந்த சமூக சாம்பில்கள். காங்கிரஸுக்கு 4 சாம்பில் வந்தது. அதில் முஸ்லீம் 1, முதலியார் 1, பிள்ளை 1, செட்டியார் 1, இந்த மாதிரி 4 சாம்பில் காங்கிரஸ் கட்சிக்கு கடலூரில் வந்துச்சு. கம்யூனிஸ்டுக்கும் 4 சாம்பில் வந்திருக்கு. அதில் எஸ்சின்னு சொன்னது ஒருத்தர். நாம் தமிழரை போலவே கம்யூனிஸ்ட்லேயும் மீதி 3 பேருமே ஜாதி எதுக்கு சார் அப்படின்ட்டாங்க, ஓகேன்ட்டு அதை விட்டுட்டோம். அப்போ கம்யூனிஸ்ட்டுக்கு எஸ்சின்னவர் 1, ஜாதி சொல்லாதவர் 3, ஆக 4 சாம்பிள் கம்யூனிஸ்ட்டு கிடைச்சிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 21 வாக்குகள் கடலூர் நகரத்தில் கிடைத்தன. பாமகவுக்கும் 21 சாம்பிள், ரெண்டுமே சரிசமமாக வந்து கடலூர் நகரத்தில் தலா 21 சாம்பிள் கிடைத்துள்ளன. ரைட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடலூர் நகரத்தில் கட்சிகள் எந்த கட்சி வாக்கை இழக்குது, எந்த கட்சிகளை அதை பெற்றுக்கொள்கிறது என்று பார்த்தோம்னால் திமுக 8 வாக்குகளை இழக்கிறது. அந்த இலக்க அதாவது இழக்குதுன்னா 21 ஓட்டு போட்டவங்க இப்போ மாறுறாங்க 8 பேர். அதில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே 1 வாக்கை பெற்றுக்கொள்கிறது, நாம் தமிழர் 2 வாக்கை பெற்றுக்கொள்கிறது, பிஜேபி 3 வாக்கை பெற்றுக்கொள்கிறது, தேமுதிகவும் 2 வாக்கை திமுகவிடமிருந்து பெறுகிறது. அதிமுக 3 ஓட்டை தான் குறைவாக லாஸ் பண்ணுது. அதில் யாருக்கு போகுதுன்னா பிஜேபிக்கு 2 ஓட்டும் தேமுதிகவிற்கு 1 வாக்கும் செல்லுகிறது. அதிமுக இழக்கக்கூடிய 3 வாக்குகள் ஏன்னா சரி. அப்போ இதில் இந்த கடலூரை பொறுத்தவரை டோட்டல் அந்த டெய்லி என்ன அந்த லாஸ் அண்டு ப்ளஸ் எப்படி வரும்னா திமுக லாஸ் 8 ஓட், ஏடிஎம்கே லாஸ்ட், ஏன்னா ஏடிஎம்கேங்கிட்ட 1 வாங்கிறதுனால லாஸ்ட் 2 ஓட்ஸ், நாம் தமிழர் கெயின் 2 வாக்குகள், பிஜேபி கெயின் 5 வாக்குகள், தேமுதிக கெயின் 3 வாக்குகள். இதுதான் வந்து ப்ளஸ் மைனஸ், அதாவது 21 தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்ட ப்ளஸ் மைனஸ் மாற்றங்களை காட்டக்கூடியது இந்த கடலூர் நகரத்திற்கானது. இதில் இன்னொன்று, அந்த நம்ம ஏற்கனவே தேமுதிகவுக்கு அடிஷ்னல் கொஸ்டின் ஒன்று வச்சோம் இல்லையா, இப்போ இந்த 7 ஓட்டு இப்போ தேமுதிகவுக்கு மொத்தத்துக்கு போட்டிருக்காங்க கடலூர் நகரத்தில். இந்த 7 வாக்குகளில் இதுவரைக்கும் நாங்கள் தேமுதிகவே போட்டதில்லைன்னு சொல்லி இந்த தடவை போடுறவங்க 2 ஓட்டுக்கள், 7ல் 2 ஓட்டு தேமுதிகவுக்கு புதுசாக இந்த தடவை போட போகிறோம் அப்படின்னு சொன்ன வாக்குகள். அதை நான் இதுக்கு தான் அந்த பிரித்து பார்த்தேன். அப்போ மீதி 5 வாக்கு யாருன்னா அவங்களுடைய பழைய ஆதரவாளர்கள் தான். ஒரு காலத்தில் 21ல் போட்டவங்களில் இதுலேயே அவங்களுக்கு நுணுக்கமாக தெரியும், 3 ஓட்டு வாங்கியிருக்குன்னா அப்போ ஏறக்குறைய அந்த 4 ஓட்டு போன தடவை போட்டிருப்பாங்க போல். அந்த 3 ஓட்டில் வந்து 21ல் வேறு கட்சி போட்டுட்டு வர்றாங்க, அந்த மாதிரி தானே வரும், அது கணக்கு அந்த மாதிரி தான் வரும். அதுலேயும் இந்த வேறு கட்சி போட்டுட்டு வர்றவங்க ஆதரவாளர், ஆனால் இந்த மீதி அந்த 4 ஓட்டில் 2 ஓட்டு புதுசாக வர்றான் வேறு கட்சி, அது வந்து இது வரைக்கும் தேமுதிகவே போடாதவன் புதுசாக வந்து தேமுதிக போடுறேன்னு வர்றேன். இதுதான் அந்த பின்னணியை தெரிந்து கொள்வதற்கான யுக்தி. இனி பார்க்க வேண்டிய ஒரு நகரம் விருத்தாச்சலம். விருத்தாச்சலத்தில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த சிறு கட்சிகள் வாக்கத்தாதாயம் பார்த்துருவோம். நாம் தமிழர் 7 வாக்குகளை பெறுகிறது விருத்தாச்சலம் நகரத்தில். எஸ்சின்னு சொன்னவங்க 5, ஜாதியை சொல்ல மறுத்து அது எதுக்குன்னு சொன்னவங்க 2, ஆக 7 வாக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கிறது. தேமுதிக 8 வாக்குகளை விருத்தாச்சலம், ஏன்னா விருத்தாச்சலம் அவர் போட்டியிட்ட தொகுதி, அதனால் கொஞ்சம் அங்கே நல்லா தான் இருக்குது. ஆனால் கிராமங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க,
நம்ம கிராமங்களே அந்த பக்கத்தில் சரியாக பார்க்கல. 8 நகரத்தில் எடுத்ததில் 8 வாக்குகள் தேமுதிகவிற்கு வந்தன. அதில் நாயுடு நாய்க்கர் வாக்குகள் 3, 8-3. ஏன்னா செட்டியார் வாக்கு 1, வன்னியர் வாக்கு 1, எஸ்சி வாக்கு 1. நான் கிறிஸ்டின்னு சொல்லி அழைத்து சொன்னார், என்ன சமூகம் சொல்லாமல் கிறிஸ்டின் சார் அப்படின்னு ஒரு ஓட்டு, முஸ்லீம் என்றும் ஒரு வாக்கு வந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 3 ஓட்டை வாங்குது, அதில் முஸ்லீம் 1 ஓட்டு, முதலியார் 1 ஓட்டு, செட்டியார் 1 ஓட்டு. இந்த மாதிரி 3 வாக்குகளை காங்கிரஸ் பெறுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சி 1 ஓட்டு தான், அது ஒரு நாயக்கர் 1 ஓட்டை போட்டிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்கு 12 வாக்குகளை வாங்குகிறது. அதே சமயம் பாமக விடுதலை சிறுத்தையை விட விருத்தாசிரத்தில் கொஞ்சம் பலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வந்த சாம்பிள் அந்த மாதிரி, விடுதலை சிறுத்தைக்கு 12 சாம்பிளும் பாமகவிற்கு 16 சாம்பிளும் விருத்தாச்சலம் நகரத்தில் வந்துள்ளது. இது வந்து இந்த சிறு கட்சிகளுக்கான ஆதரவு தளம் விருத்தாச்சல நகரத்தில் எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த விருத்தாச்சல நகரத்தில் வாக்குகள் பெரிய கட்சி இழக்குது இல்லையா, அது எந்தெந்த கட்சி இழக்குதுன்னு பார்த்தா திமுக 8 வாக்குகளை இழக்குகிறது. அந்த இழக்கக்கூடிய வாக்குகள் எங்கு செல்கிறதுன்னு பார்த்தா நாம் தமிழர் 2 பெற்றுக்கொள்ளுகிறது, பிஜேபி 3 பெற்றுக்கொள்ளுகிறது, தேமுதிகவும் 3 ஓட்டை திமுகவிடமிருந்து புதிதாக பெறுகிறது, ஏடிஎம்கே 2 ஓட்டை லாஸ் பண்ணுது, அந்த ரெண்டுமே பிஜேபிக்கு போகுது, பாமக 1 ஓட்டை லாஸ் பண்ணுது, அதுவுமே பிஜேபிக்கு போகுது. அப்போ விருத்தாச்சல நகரத்த அளவில் பிஜேபி கொஞ்சம் நல்லா இருக்கிறத அது காட்டுது. ஏன்னா மொத்தத்தில் டிஎம்கே லாஸ் 8 ஓட், ஏடிஎம்கே லாஸ் 2 வாக்குகள் தான், குறைவு தான். பிஎம்கேவும் 1 வாக்கை லாஸ் பண்ணுது. பிஜேபி ஒட்டு மொத்தமாக கெயின் எவ்வளோன்னா 6 வாக்குகளை கெயின் பண்ணுது இந்த நகரத்தில். நாம் தமிழர் கெயின் 2 வாக்குகள், தேமுதிக கெயின் 3 வாக்குகள். இதுதான் வந்து இலக்கும் கட்சிகளும் பெறக்கூடிய கட்சிகளுடைய நிலை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த தேமுதிகவுக்கு தனியாக கேள்வி வச்சோம் இல்லையா, அதை நிலைப்பட தெரிய 2 வாக்கு இப்போ இதில் கிடைச்சது 8 ஓட்டு. 8 ஓட்டில் 2 ஓட்டு வந்து நாங்கள் இது வரைக்கும் தேமுதிக போட்டதில்லை, இப்போ தான் போட போகிறோம் அப்படின்னு 2 பேர், அதாவது அந்த வரக்கூடிய வாக்கில் 25% தானே அதை எடுக்கணும், 8-2 அதுதான் கணக்கு, 2 பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மீதி பேர் அந்த பழைய ஆதரவாளர் ஏதோ கட்சிக்கு போட்டிருந்துருக்காங்க, இப்போ கட்சி மாதிரி இந்த கட்சிக்கே போடுறேங்கிறாங்க அந்த 6 வாக்கு. அதுதான் அதனுடைய கணக்கு. எல்லா நகரமும் பார்த்துட்டோம். இப்போ ஒட்டுமொத்த ரிசல்ட்டை நம்ம பார்த்துருவோம். ஒட்டுமொத்த ரிசல்ட் என்ன வருதுன்னா, ஒட்டுமொத்த ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 4 பார்ட்டாக பிரித்து சொன்னேன் இல்லையா, அப்போ இந்த பாராளுமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த ஓட்டெண், அதாவது திமுக இழக்கக்கூடிய வாக்கு எத்தனை, இந்த 600 சாம்பிளில் இவங்க அண்ணாதிமுக இழக்கிற வாக்கு எத்தனை, அதை பெறக்கூடிய கட்சிகள் எவ்வளோ பெருகுதுன்னு பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒட்டு மொத்தமாக அந்த லாஸ் அண்டு ப்ளஸ்ஸை பார்த்தா டிஎம்கே 26 வாக்குகளை லாஸ் பண்ணுது இந்த பாராளுமன்றத்தில் எடுத்த சாம்பிளில். அண்ணாதிமுக 14 வாக்குகளை லாஸ் பண்ணுது, பாமகவும் 3 வாக்குகளை லாஸ் பண்ணுது. இதுதான் இந்த 3 கட்சியுமே இல்லை, இது 2 பெரிய கட்சி, சிறிய கட்சியாக ஒரு அளவான கட்சியாக இருந்தாலும் கூட பாமக 3 லாஸ் ஆகுது. அந்த 3 எங்கே போகுதுன்னா பிஜேபிக்கு போகுது. ஏன்னா ரைட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபி புதுசாக வாங்குது இல்லையா, இந்த 2021 பிறகு பிற கட்சிகளிடம், அதில் அண்ணாதிமுகலேருந்து வாங்குறது, கூட்டணியிலேருந்து வந்து வாங்குறது, திமுகலேருந்து வாங்குறதுங்கிறது அது ஒரு புது உறவை எடுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா பிஜேபி அண்ணா டிஎம்கேட்டிருந்து 8 ஓட்டை வாங்குது, அண்ணாதிமுகிட்டிருந்து 10 ஓட்டை வாங்குது. மொத்தத்தில் 18 வாக்குகளை பிஜேபி 21 பிறகு புதிதாக வாங்குவதாக களம் காட்டுகிறது. ஏன்னா அதே சமயம் நாம் தமிழர் எவ்வளவு வாங்குதுன்னு பார்த்தா திமுகவிடமிருந்து 10 வாக்குகளை, திமுகவிட அதிகம் வாங்குறது நாம் தமிழர் தான், 10 வாக்குகளை வாங்குகிறது. ஏடிஎம்கேட்டிருந்து 1 ஓட்டை தான் வாங்குது. ஆக மொத்தம் 11 வாக்குகளை 2021 தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் வாங்குகிறது. இது நாம் தமிழர். இந்த 1.5 மாதத்துக்குள்ளே தான் தேமுதிக பிற கட்சியிலேருந்து ஓட்டு வாங்குது. அதுக்கு முன்னாடி தேமுதிக நம்ம இந்த ஓட்டன் பேட்டன் வந்து எனக்கு 7-8 மாதமாக எடுத்துகிட்டு வர்றேன், 1 ஓட்டு கூட தேமுதிக எங்கேயும் வாங்கினதில்லை.
ஆனால் இப்போ இந்த 1.5 மாதமாக வாங்க ஆரம்பிச்சு இந்த பாராளுமன்றத்தில் தேமுதிக எப்படி வாங்கியிருக்குன்னா திமுக கிட்ட இருந்து 8 வாக்குகளை வாங்குறது. அதாவது 2021 திமுக போட்டதில் 8 பேர் தேமுதிக போடுறேங்கிறான். ஏன்னா பிறகு ஒரு 4 பேர் அதிமுக போட்டவங்களும் தேமுதிக போட போகிறாங்கிறாங்க. அப்போ மொத்தம் 12 வாக்குகளை தேமுதிக புதிதாக வாங்குகிறது. அங்கே எடுத்த சாம்பிள் அடிப்படையில் டைரக்டாக வந்திருக்கிற ரிசல்ட் வந்து திமுக 31%, அதிமுக 22% வாக்குகளை பெறுகிறது, பாஜக 8.5% வாக்குகளை மட்டுமே பெறுகிறது. விருத்தாச்சல நகரம் தவிர மற்ற இடங்களிலெல்லாம் பாஜக பலகீனமாகத்தான் இருந்தது, அதனால் 8.5 தான் பெறுகிறது. நாம் தமிழர் 6% வாக்கை பெறுகிறது, தேமுதிக 5.5% வாக்கை பெறுகிறது, காங்கிரஸும் இங்கே பரவாயில்ல 3.5% வாக்கை பெறுகிறது, கம்யூனிஸ்ட்டும் 1.5% வாக்கையும், விசிகா 11% வாக்கையும், பாமகவும் அதே 11% வாக்கையும், தமிழக வாழ் உரிமை கட்சி 2% வாக்கையும் பெறுகிறது. இதுதான் இந்த எனக்கு கிடைத்த அந்த வாக்கின் அடிப்படையிலான சதவீதம். வெற்றி யாருக்குங்கிறது இப்போ சொல்கிறப்பே புரிஞ்சிருக்கும். காரணம், 2 அமைச்சர்கள் இங்கே இருப்பதால் திமுக வலுவாகவே உள்ளது. அத்துடன் கூட்டணி கட்சியான விசிகாவும் மிக வலிமையாக, காங்கிரஸும் ஓரளவு என மொத்தத்தில் அந்த அணி வலிமையானதாக இருக்கிறது. அதே சமயம் எதிரணி முற்றிலும் பிளவுபட்டு கிடக்கிறது. அதனால் ஏறக்குறைய என்ன 100% வெற்றி என்பது திமுக வசம்தான். ஸோ கடலூர் பாராளுமன்றத்தை விரிவாக பார்த்துட்டோம். அடுத்தடுத்து வரக்கூடிய காலநிலைகளில் மிச்சம் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதிகள் இன்னும் எலெக்ஷன்ஸ் கிட்ட வந்துட்டே இருக்கு இல்லையா, கூடிய விரைவில் உங்களுக்கு கொடுக்க நாங்கள் அதிகபட்சமான முயற்சி எடுக்கிறோம். அதுவரை சப்ஸ்கிரைப் டு பேஸ் பேச ஸ்டே டியூன்ட். வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.